श्रीमान्वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि अस्मिन् गुरुपरम्पराये नमः। இவர்கள் சாதாரணமாக அவளுடைய யுக்திகளை கண்டனம் பண்ணின்றார்கள். அனுமானத்தினால சாதிக்கிறேன்னு சொன்னாக்க அதுக்கு என்ன தோஷம் வரும்? பிரதிபந்தி எப்படி அவளை, நீ அவ சொல்ற யுக்தியை வச்சுட்டே அவளை எப்படி அடிக்கிறது? அந்த மாதிரிலாம் இப்ப சாதிச்சுட்டு இருந்தேன். இப்ப என்ன சொல்ல போறேன், அவ சொல்றதே எப்படி விருத்தமா இருக்கு, அவ சாங்கியாள் அவ சொல்ற விஷயங்களே எப்படி விருத்தமாக சொல்றா, அந்த விஷயத்தை இப்ப கண்டிக்க போறேன். ரெண்டு விதமான கண்டனம் இங்க, ரெண்டு விதமான கண்டனம் இங்க பண்ணப்படுறது. ஒன்னு என்னன்னாக்கா, அவ இது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்தான், அதுவும் சகிக்கிற. இப்ப பிரகிருதினா என்னது அப்படின்னு தான் நம்ம பிரதானம் அப்படின்னு சொல்றோம். மூணு குணங்களோட கூடினது அப்படின்றோம். அவ என்ன சொல்றான்னாக்கா, மூணு திரவியங்களோட கூடினது அப்படின்ற நம்ம குணம் சொல்றோம். சத்துவம், ரஜசு, தமசு, இது மூணும் நாம குணங்கள். அந்த மூணு குணங்களோட கூடினது பிரகிருதி அப்படின்னு நாம சொல்றோம். இவா என்ன சொல்றா, சத்துவம், ரஜசு, தமசு அப்படின்னு மூணு திரவியங்கள், இந்த மூணு திரவியங்களும் ஒன்னா சேர்ந்துட்டு ஒரு சமுதாயமாக எது இருக்குதோ அது பிரகிருதிங்கிறது அப்படின்னு அவ சொல்ற. இந்த பிரகிருதியானது விபு அப்படின்னு சொல்ற, அது பறந்து இருக்குது, வியாபிச்சு இருக்கு அப்படின்னு சொல்ற. இவ பறந்து வியாபிச்சு இருக்கக்கூடிய பிரகிருதியானது விபுன்னு சொல்லிட்டாக்கா, அதனுடைய அந்த திரவிய குணம் நம்ம சொல்றது, அவ திரவியம் சொல்றாரோ இல்லையோ, சத்தம் ரஜசு தமசுங்கிறது, அதுவும் அதோட வியாபிச்சுதான் இருக்குன்னு அர்த்தம். இவைகளெல்லாம் வியாபிச்சு இருக்கக்கூடிய பிரகிருதிங்கிற ஒரு திரவியத்தை சொல்றது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சொல்லிட்டு அந்த மூணுமே, அந்த மூணுமே என்ன இருக்கும் அப்படின்னா, விஷமாவஸ்தை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. விஷமாவஸ்தான்னு என்ன அர்த்தம், தாரதமியம், சத்துவகுணம் மேலிட்டு இருக்கலாம், அல்லது ரஜோகுணம் மேலிட்டு இருக்கலாம், மீதி ரெண்டு குணம் கீழே இருக்கலாம். அதே மாதிரி ஒண்ணுக்கொன்னு மூணு குணங்களும் ஒண்ணுக்கொன்னும் வைஷமியம், அதாவது தாரதமியம், அதனுடைய அம்சத்துல சத்துவகுணம் குறைஞ்சு போய் ரஜோகுணமும் தமோகுணமும் அதிகமா போயிடுத்து, ஒரு குணம் அதிகமா போகுது, மீதி ரெண்டு குணம் படிப்படியா குறைஞ்சிருக்கு. இப்படி மூணு இதுல வைஷமியம் இருந்ததுன்னாக்கா சிருஷ்டி உண்டாயிடும். அதே வைஷமியம் இல்லாமல் அது சாமியமா போயிடுச்சுன்னு சாமியமா போயிடுச்சுன்னாக்கா அது வந்து இதுவாயிடும், பிரளயத்தை கொண்டு வந்துடும். இந்த மூணு சத்வரஜஸ்தவ மூணு இருக்கே, அவைகளுக்கு சாமியாவஸ்தை வந்ததுன்னாக்கா அப்போ பிரளயம், விஷமாவஸ்தை வந்ததுன்னாக்கா அப்போ அது வந்து இதுவாயிடுறது. விஷமாவஸ்தோட சமயத்துல சிருஷ்டி வந்துடுது. இப்படி சிருஷ்டியும் பிரளயமும் மாறி மாறி வருது. அதற்கு காரணம் இந்த மூணு சொந்தமே சத்ரஜஸ்தமசு, அவைகளுடைய சாமியாவஸ்தையோ அல்லது விஷமாவஸ்தையோ, இப்படி ரெண்டு நிலைகளை வச்சுட்டு சிருஷ்டியையும் பிரளயத்தையும் அவர் சொல்றார். இது ஒரு பக்கம் அவ சொல்றது. இவ என்ன சொல்ல போற, பதில் இதுக்கு தூஷிக்கணும். அது தூஷணம் ரொம்ப சுலபமான தூஷணம், யாராலையும் பதில் சொல்ல முடியாது. அது என்ன தூஷணம் அப்படின்னா, நீ என்ன சொன்ன, விபு அப்படின்னு சொல்லிட்ட, பிரகிருதி விபு, பிரகிருதியில விபுவா இருக்குச்சு. இந்த மூணுக்கே சத்வரஜஸ்தம அவைகளுக்கு சாமியமோ வைஷமியமோ எப்படி வரும்? ஏன்னா நாம என்ன சொல்றோம், சர்வேஸ்வரன், சர்வேஸ்வரன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா விபு, பகவான் விபுவா எழுந்துள்ளிருக்கான். விபுவா பகவான் எழுந்துள்ளிருக்கச்சு அவன்கிட்ட ஒரு அம்சத்தை பிரிக்க முடியாது.
இது ஒரு அம்சம், அத ஒரு அம்சம், பிரிக்க முடியாது, பிரிக்கவே முடியாது. அப்படியானாக்கா ஜீவன் அதாவது சேதனம் அசேதனம் எல்லாம் இந்த பரமாத்மாவுக்கு அம்சமா இருக்குன்னு நம்ம சொல்றோமே, அது எப்படி அப்படின்னு கேள்வி வரலாம். அதுக்கு சமாதானம் வாஸ்தவம் தான், நாங்க அதை சொல்றோம். அது எப்படி விசேஷமா இருக்கு, அவ்வளவுதான் விசேஷமா இருக்கு, பிரிக்க முடியாது. அது எப்படி சொல்றோம்னா, ஒரு பசுமாடு இருக்கு, அந்த பசுமாடுல கோத்திரம் கோ அதுல கோத்திரம்னு ஒரு தர்மம் இருக்கு, ஜாதி. அத மாதிரி வியக்தியும் அந்த உடம்பும் இருக்கு. இந்த உடம்பையும் அந்த அதாவது வியக்தியையும் அந்த கோத்திரங்கிற ஜாதியையும் நம்மளால பிரிக்க முடியுமா? அதை பிரிக்க முடியாதே. அதனால எப்படியானா பிரிக்க முடியாத ஒரு ஜாத்தியும் வியக்தியும் சேம், அது தனித்தனிதான், ஆனா பிரிக்க முடியாது. அது மாதிரி ஒரு தீபம் இருக்கு, விளக்கு. அந்த விளக்குல ஒரு கிரணம் உண்டாகிறது, அந்த கிரணத்தையும் விளக்கையும் பிரிக்க முடியுமா? பிரிக்கவே முடியாது. அந்த மாதிரி நம்ம பிரிக்க முடியாம சேர்ந்திருக்கும் விசிஷ்டமாக, அதாவது நம்ம எல்லாம் விசேஷமாக இருக்கும். பகவான் விசேஷமாக, நாம பிரகாரம், அவன் பிரகாரி, நாம அம்சம், அவன் அம்சி. இது கூட எப்படி ஸ்ருதி சித்தமான விஷயம், ஸ்ருதி சித்தமான விஷயம். ஆனா நீ என்ன சொல்ற, கல்பிக்கிற ஒரு விபுவான ஒரு வஸ்து, பிரகிருதிங்கிற ஒரு வஸ்து, அந்த விபுவான பிரகிருதி ஆகிற வஸ்துவில மூணு இருக்கு, சத்தம் ரஜசு தமசுன்னு மூணு இருக்குன்னு சொல்ற. அந்த மூணுமே சாமியாவஸ்தா, இது விஷமாவஸ்தா அப்படின்னு நீ சொல்ற. விபுவான ஒரு விஷயத்துல சாமியம் விஷமம் எப்படி வரும்? அது வராது. எங்க பெருமாள்கிட்ட வந்தோம், ஏன்னா நாங்க விஷமம் சாமியமே சொல்லலையே. எங்க சித்தாந்தத்துல ஒன்னு விஷமமா இருக்கு, ஒன்னு சாமியமா இருக்குன்னு நாங்க சொல்லவே இல்லை. அதனால எங்க தத்துவத்துல வந்துடும். ஆனால் உங்க தத்துவத்துல எப்படி வரும்? அது வராதே. சாமியம்ன்றதோ இதுவோ வராது. ஏன் அப்படின்னா, இந்த பிரகிருதிங்கிறது அப்படிப்பட்டது. என்னன்னு விபுன்னு சொல்லிட்டு, விபுன்னு சொல்லிட்டு, விபுவான ஒரு வஸ்துவில இந்த மாதிரி ஏற்ற சுருக்கங்கள் வராது லோகத்துல. அதுதான் விபுவான வஸ்துவில ஏற்ற சுருக்கம் வராது. பெருமாள் கிட்டையும் கிடையாது, பெருமாள் கிட்ட ஏற்ற சுருக்கம்ன்றதே கிடையாது. எப்படியானால் அணுவான ஜீவன் இருக்கானே, ஜீவன் வந்து நிர்விகாரன், அவனுக்கு விகாரங்கள் தான் கிடையாது. ஏற்ற சுருக்கம்னா என்ன அர்த்தம், ஒரு ஆத்மஸ்வரூபத்துல சங்கோஜமோ விகாசமோ கிடையாது, சுவாவத்துலதான் உண்டு. ஞானத்துல, ஞானத்துல உண்டு. அது கூட ஞானத்துல எப்படி வருது அப்படின்னாக்கா, அது கூட விபுதான. நமக்கு தர்மபூத ஞானமே விபுதான். தர்மபூத ஞானம் நமக்கு விபுவா இருந்தா கூட, அந்த விபுவான தர்மபூத ஞானத்துல ஏற்ற சுருக்கங்கள் இருக்கு. அது எப்படி வந்தது? விபுவானதுல வரக்கூடாதுன்னு சொன்னியே, இப்ப நீ சொல்றியே உங்க சித்தாந்தத்துல தர்மபூத ஞானம் விபுதானே, அதுல எப்படி வந்தது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அந்த கேள்விக்கு சமாதானம் சொல்லணும். அதுக்கு வந்து என்ன பதில் சொல்றோம்னாக்கா, இது பிரத்யக்ஷமா நேர பாக்குறது. இப்போ நாமளே இருக்கும், ஒருத்தன் வந்து மகா புத்திசாலியா இருக்கான், இன்னொருத்தன் மத்தியம புத்திசாலியா இருக்கான், இன்னொருத்தன் ஒண்ணுமே தெரியாமலா இருக்கான். இப்போ தர்மபூத ஞானம் விபுதானே, விபுவான தர்மபூத ஞானம்னாக்கா எல்லாருக்கும் ஞானம் பறந்துதானே இருக்கும். ஆனா ஒருத்தனுக்கு மகா புத்திசாலியாக அவ்வளவு ஒன்னா இருக்கான், இன்னொருத்தனும் மத்தியவன், இன்னொருத்தன் அதமனா இருக்கான். இத லோகத்துல பாக்குறோம். அப்படின்னு ஏன் அப்படி வந்ததுன்னாக்கா, கர்மா. அந்த கர்மாவனால இது சங்குச்சிதமா போயிடுறது, பத்தம். கர்மாவனால சங்குச்சிதமா போயிடவே அது அப்படி ஆயிடுறது. அதனால இந்த இடத்துல இதுதான் சமாதான நிலை. இது வஸ்து வஸ்துஸ்தி. பகவான் வந்து சொல்லச்ச பிரசிருதி புராணான்னு ஒரு வாக்கியம் எடுத்திருக்கா, அத பிரசிருதா புராணின்னு இன்னொரு வாக்கியம். அதாவது எம்பெருமானுடைய சம்வித்திருக்க ஞானம் அது எப்பொழுதும் பிரவகிச்சுட்டு இருக்கு, எப்பொழுதும் பிரசாரணம் பிரவகிச்சுட்டே இருக்கு. அப்படி பிரவகிச்சுட்டு இருக்குன்னு என்ன அர்த்தம், எப்பொழுதுமே பகவானுடைய தர்மபூத ஞானமானது அப்படி சபைக்கு போயிட்டதுனால, அவன் சத்திய சங்கல்பம் போயிட்டதுனால, அவன் ஹேய பிரச்சனை கல்யாணம் இதானது அப்படின்னா அவனுக்கு வரதுன்னு சொல்றோம். ஆனால் நமக்கும் அப்படி இல்லை. அதனால
இதை கண்டபடி பிரத்யட்சமா நம்ம பார்க்கிறோம். பிரத்யட்சமா நாம பார்க்கறதுனால இது நமக்கு தெரிகிறது. அதனால தர்மபூத ஞானத்துல கர்மாவனால சங்கோச்சமும் விகாசமும் இருக்கு. ஆனா பிரகிருதி இருக்குதோ இல்லையோ அது விபூன்னு ஒத்துன்னு இருக்க. நீ விபூன்னு ஒத்துன்னு இருக்கிற சமயத்துல அந்த விபூயான பிரகிருதியில போய் சாமியாவஸ்தா விஷமாவஸ்தா எப்படி வருது? இல்ல இல்ல, நாங்கோ இந்த சத்வரஜ தமசுக்கு தானே வருதுன்றோம். சாமியாவஸ்தா விஷமாவஸ்தான்ட்டு பிரகிருதிக்கு இல்லையே அப்படின்னா அந்த மூணு சேர்ந்து தானே பிரகிருதி நீயே ஒத்துன்றிருக்கே. அவன் சாங்கிய பட்சத்துல இந்த மூணு இருக்கே, சத்துவம் ரஜஸ்தமசுன்றது, இந்த மூணு சேர்ந்ததுதான் பிரகிருதி அப்படின்னு அவனே ஒத்துன்றிருக்கான். மூணும் சேர்ந்ததுதான் பிரகிருதி ஒத்துன்றிருக்கச்சு. மூணும் சேர்ந்தது ஒத்துன்றிருக்கிற சமயத்துல இந்த இடத்துல வந்து அதுக்கு இப்போ அந்த மூணுத்துக்கு தான் வந்தது சாமி அவஸ்தா விஷமாவஸ்தா, பிரகிருதிக்கு வரலன்னு சொல்ல முடியாது. அவைகளுக்கு வந்ததுன்னா பிரகிருதிக்கு வந்ததுதான் அர்த்தம். அது ஏன்னா இந்த மூணு தானே பிரகிருதியே, மூணும் ஒன்னா சேர்ந்தது தான் பிரகிருதின்றது. அதனால அதுல போய் நீ இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால இந்த உன்னுடைய சித்தாந்தம் சொன்னையே பிரகிருதியில வந்து மூணு சத்துவம் ரஜஸ்தம் மூணு சேர்ந்திருக்கு, அவைகளுடைய சாமியாவஸ்தையில பிரளயம் உண்டாகிறது, விஷமாவஸ்தையில இது உண்டாகிறது, சிருஷ்டி வருது அப்படின்னுட்டு நீ சொல்றிருக்க. அப்படி நீ சொன்னியானாக்க அது உன் சித்தாந்தத்துல வராதே. விபுவான ஒரு விஷயத்துக்கு ஏற்ற சுருக்கங்கள், ஏற்றம் ஏற்றம்னா விகாசம், சுருக்கம்னா சங்கோஜம். இது சுவாமி தேசிகன் சங்கோஜ விகாசம்ன்றதுக்கு ஏற்ற சுருக்கங்கள் சேர்க்கிறார், அது வராதே. ஆனா சங்கோஜ விகாசங்கள் வரத்துக்கு விபுவான விஷயத்துல வரவே வராது. அதனால இந்த ஒரு தூஷணம். இன்னொரு தூஷணம் அவ சொல்ற, லோகத்துல வந்து போகமும் இருக்கு மோட்சமும் இருக்கு. போகம்ன்றது சம்சாரியா இருக்கக்கூடிய ஜீவனுக்கு வரக்கூடியது போகம், அதாவது இந்த சம்சார போகம் இருக்கு. அத மாதிரி மோக்ஷங்கிறது இந்த சம்சார பந்தத்திலிருந்து விடுபடுறது, விடுபடுறது. இது ரெண்டு இருக்குச்ச, இந்த ரெண்டு இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு இருக்கிற சமயத்துல நீ வந்து இது எப்படி ரெண்டுக்கும் காரணம் சொல்லு அப்படின்னு நாம அவனை கேட்கிறோம் சாங்கிக்கிறேன். அதாவது அவ வந்து உபபாதனம் பண்றா. இது மாதிரி எங்க சித்தாந்தம் நாங்க என்ன சொல்லுவோம், நான் ஜீவன், நிறைய புண்ணிய பாபங்கள் பண்றேன், இந்த புண்ணிய பாபங்கள் பண்ணிடவே எனக்கு ஏதோ ஒரு ஜென்மா கிடைச்சிருக்கு, இந்த ஜென்மாவில பாக்யவசத்தினால பிராமண இதுல பிறந்திருக்கும், அதுலயும் வைதிகாலா பிறந்திருக்கும், அதுலயும் சிவேஷ்வனாலா பிறந்திருக்கும், அதுலயும் பெரிய ஆச்சாரியாளுடைய அண்மையை நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்லாம் கிடைச்சிடவே நாம் என்ன பண்றோம்னாக்கா சர்வேஸ்வரன் கிட்ட உபாயத்தை நட்டுச்சு, இது வரைக்கும் புண்ணியபாபத்தினால் அனுபவிக்கக்கூடிய பலன்களை அனுபவிச்சுட்டு இருந்ததா, இப்ப பெருமாள் கிட்ட சரணாதி பண்ணதுனால இது பிரபத்யுத்தர தசா. பிரபத்யுத்தர தசான்றது பலதசைன்னு அர்த்தம். இப்ப நமக்கு எல்லாம் பலதசையில தான் நாம் இருக்கோம், நாம் எல்லாரும் சரணாதி பண்ணிடுவா, அதனால நாம எல்லாம் பலதசையில இருக்கோம். நமக்கு இப்ப வந்து மோட்சத்துல எப்படி பலத்தை அனுபவிப்போமோ அந்த மாதிரி இப்ப அனுபவிக்கணும், அந்த சிந்தனை வரணும். இத நம்ம சித்தாந்தத்தில் வச்சுக்கணும். ஆனால் சாங்கியன் எப்படி சொல்லுவோம், சாங்கியனா அவன் வந்து சேதனன்னு ஒண்ணு இருக்கு, அதுல சேதனம் இருக்கே தவிர்த்து அது புருஷன் சொல்றான் அவன், அந்த புருஷனுக்கு சேதனத்துவம் சைதன்யன்றதே கிடையாது, ஞானம் வண்டிதான் இருக்கு. ஆனா ஒரு சேதனம் லோகத்துல எப்படி இருக்கும் நம்ம பாக்குறோம், நம்ம எத்தனையோ காரியம் பண்ணிட்டு இருக்கோம், அப்படி நிறைய நம்ம காரியங்களை பண்றோம், நிறைய வேலைகளை செய்யறோம், அதுக்கு வேண்டிய பலன்களை அனுபவிக்கிறோம், சுகமும் வருது துக்கமும் வருது, இந்த மாதிரி நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். இதெல்லாம் நமக்கு சகஜமா இருக்கக்கூடியது. ஆனால் அவ சொல்றதோ ஒரு அச்சேதனமா பிரகிருதி இருக்கு, சேதனமாக இந்த ஜீவன் புருஷன் இருக்கான், இந்த புருஷன் ஞானீக சுரூபன்,
ஞானீக சுரூபா இந்த புருஷன் இருக்கிறதுனால இவனுக்கு இது எதுவுமே கிடையாது, எந்த காரியமும் பண்ண மாட்டான், எந்த காரியமும் பண்ண மாட்டான். இவனுக்கு போக்திருத்தம் இவங்கிட்ட இருக்கு, கர்த்திருத்தம் பிரகிருதி கிட்ட இருக்கு. பார்த்துக்கோங்க அவ சொல்றது. ஏன்னா பிரமாணம் சொல்லிட்ட பிரகிருதே கிரியமானி குணை கர்மானி சர்வச அகங்கார விமூடாத்மா கர்த்தாஹமிதி மன்யதே அப்படின்னு சொல்ற பெருமாள். அதாவது பிரகிருதி இருக்கே அவைகளுடைய குணங்கள் இருக்கு இல்லையா, சத்ரஜஸ்தமசு, அந்த மூணு குணங்கள்னாலதான் லோகத்துல நம்ம கர்மாவை பண்ணிட்டு இருக்கோம். அதாவது ஜென்மா அனாதியான சம்சாரம், அந்த சம்சாரத்துல நிறைய புண்ணியபாபங்கள் பண்றோம். அந்த புண்ணியபாபங்களுக்கு அனுகுணமாக நம்ம லோகத்துல என்ன பண்றோம்னாக்கா, நல்ல புண்ணியம் பண்ணியிருந்தான்னாக்கா அவனுக்கு சத்துவகுணம் ஏறிட்டு இருக்கு. சத்துவகுணம் அதிகமா இருந்ததுன்னாக்கா அவன் என்ன பண்ணுவான், சத்துவகுணம் அதிகமா இருந்ததுன்னாக்கா அவன் நல்ல விஷயங்களை பண்ணுவான். அதே அவன் வந்து ரஜோகுணம் அதிகமா இருந்ததுன்னாக்கா கெட்ட விஷயங்கள் வரும், தமோ குணம் அதிகமா இருந்ததுன்னாக்கா விபரீத குணங்கள் காரியங்களை பண்ணுவான். இப்படி இருக்கு, இந்த மாதிரி லோகத்துல ஒரு கிரமம் இருக்கு. அத அத அதை வச்சுட்டு நான் தான் பண்ணேன் நான் தான் பண்ணேன்னு இவன் சொல்றான். அதாவது இவன் கர்த்தா தான், எப்படிப்பட்ட கர்த்தா, அனாதிகாலமா பண்ணப்பட்ட புண்ணிய பாபங்கள், அந்த புண்ணிய பாபங்களடியாக நமக்கு கிடைச்ச இந்த தேக சம்பந்தம், அந்த தேக சம்பந்தத்தினால வந்த சத்வரஜ சமூக குண சம்பந்தம், அந்த குண சம்பந்தத்தினால இந்த லோகத்திலே இவன் காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கான். இப்படி இந்த காரியங்கள்லாம் இவன் பண்ணவே நான் பண்றேன் நான் பண்றேன்னு இவன் சொல்றான். வசுதா இவன் பண்ணலையே, பண்றதெல்லாம் யாரு அப்படின்னாக்கா இந்த குணங்களும் இவனுடைய கர்மாக்களும் இவைகளை வச்சு பண்ணக்கூடிய எம்பெருமானம் பண்றான்னு நம்ம சொல்றோம். இப்போ இவ என்ன சொல்றா, அந்த பகவத்கீதையினுடைய இதை வச்சுருக்கா, வச்சுட்டு ஒரு வார்த்தை சொல்றா இவா சாங்கியா, ஜீவன் வந்து கர்த்தா கிடையாது, பிரகிருதி தான் கர்த்தா. அந்த பிரகிருதியினால பண்ணப்படுற கர்த்தத்துவமானது இவங்கிட்ட வந்துடுறது, அத்தியாசம்ன்றாத ஒருத்தர்கிட்ட இருக்கிறது இன்னொருத்தர்கிட்ட வருதுதான் அத்தியாசம். இப்போ இவன் வந்து கர்த்தான்னு சொல்றான், இவன் கர்த்தாவா இருந்தாக்கா இவன் கர்த்தா இல்லையே, பிரகிருதி அதுல இருக்கக்கூடிய சத்ரஜஸ்தமஸ் மூணு குணங்கள், அந்த குணங்கள் தான் இங்க வந்து கர்த்தாவா இருக்கு. அப்படி இருக்கச்ச தான் பண்ணேன்னு எப்படி சொல்லுவான், ஆனா போக்தா மாத்திரம் இவன்தான், போக்தா இவன்தான். ஏன்னா பிரகிருதி தன்னைத்தானே அனுபவிச்சுக்காது இல்லையா, தன்னைத்தானே பிரகிருதியானது அனுபவிச்சுக்காது. அதனால என்ன சொல்றான்னாக்க, போக்தா வந்து தானே இருக்கான், போக்தா இவன், ஆனால் அந்த போக்திருத்தோன்றது பிரகிருதிக்கு போயிடுறது, கர்த்தத்துவன்றது பிரகிருதி இருக்கிறது இவங்கிட்ட வந்துடுது. இப்ப இது ரெண்டும் சரியா போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் போக்தா அது பிரகிருதி தான் கர்த்தா அப்படின்னு ஞானம் வந்துருத்தோம்னாக்கா இவன் முக்தி அடைஞ்சிருவான். அப்படி இல்லாமல் பிரகிருதி பண்ற பிரகிருதி கிட்ட இருக்கக்கூடிய கர்த்தத்துவத்தை தங்கிட்ட ஏறிட்டுக்கிறதும், தங்கிட்ட இருக்கிற போக்திருத்தத்தை பிரகிருதி கிட்ட ஏறிட்டு வச்சிருக்கோம், இதுதான் சம்சாரம். இப்படி சம்சார பந்தமானது இதமாய் வருது. அதே அந்த அது ரெண்டும் சரியா தெரிஞ்சுட்டான்னாக்கா, எல்லாத்தையும் ஸ்பஷ்டமா தெரிஞ்சுட்டான்னாக்கா அவன் முக்தனாயிடுறான் அப்படின்னு அவன் சொல்ற. இது வந்து சாங்கியாளுடைய பட்சமா போயிடுறது, இது அதுக்கும் சமாதானம் சொல்லி ஆகணும். அதுக்கு இவா சொல்ற நம்ம சித்தாந்திகள் பதில் சொல்றோம், நீ சொன்னதே ரொம்ப அபத்தமானது, சொன்னது ரொம்ப அபத்தமானது. ஏன் அப்படின்னாக்கா எவரு பிரகிருதே கிரியமானி குணை கர்மானி சர்வசக அப்படின்றது, பிரகிருதியினால குணங்கள் அவைகளால் பண்ணப்படக்கூடிய கர்மாக்கள், அந்த கர்மாக்களை தாம் பண்றதா இவன் சொன்னான்னு நம்ம சொல்லிட்டோம். அது என்ன அர்த்தம், இவன் தான் கர்த்தா,
இதுதான் கர்த்தா. அந்த குணங்கள் அதே மாதிரி புண்ணியபாப ரூபமான கர்மாக்கள் இவைகள்லாம் அவனுக்கு இதுவா இருக்கு. அதுதான் இவனை வந்து பண்ண தூண்டுறது. எம்பெருமான் இவைகளை வச்சு தூண்ட வைக்கிறான். அப்ப இவன் பண்றான். வஸ்துதா என்ன அர்த்தம் அப்படின்னா, அனாதியான புண்ணிய பாபங்கள், அந்த புண்ணிய பாபங்கள்னால கிடைச்ச சரீரம், அந்த சரீர சம்பந்தத்தினால மூணு குணங்கள், அந்த மூணு குணங்கள்னால பண்ணப்படுறது. மற்றபடி இவன் பண்ணின புண்ணியபாப கர்மாக்களுக்கு ஏத்த மாதிரி அதுக்கு பலனை கொடுக்கிறான் எம்பெருமான். அந்த பலனை நாம கர்மாவா அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதுக்கு அனுகுணமா திருப்பி திருப்பி நம்ம கர்மாவை பண்றோம். இதான் இங்க அர்த்தம் வருது. அப்படி இருக்குச்சு பிரகிருதிக்கு கர்த்தத்துவத்தை எப்படின்னு சொல்லுவேன். லோகத்துல ஏதாவது ஒரு பிரகிருதி, பிரகிருதி சம்பந்தமான ஒரு அச்சேதன வஸ்து கர்த்தாவா இருக்கிறதா இங்க காணும். எங்கேயுமே அது மாதிரி இல்லையே. அதாவது அச்சேதனமான ஒரு வஸ்து லோகத்துல கர்த்தாவா இருக்கிறதே இல்லை. அச்சேதனமான வஸ்து ஒரு கருவியா இருக்கும், உபகரணம், உபகரணமா இருக்குமே தவிர்த்து அது கர்த்தாவா இருக்காது. மரம் இருக்கு, மரத்தை ரெண்டா வெட்டணும், ரெண்டா வெட்டணும் அப்படின்னாக்கா யார் வெட்ட போனா? இந்த ஜீவன் தான். ஆனால் வெட்டது எதனால அப்படின்னாக்கா குடாரேன சினத்தி, குடாரேன சினத்தி. அந்த குடாரம்னா இது இருக்கோ இல்லையோ, கோடாரி. அது இந்த கோடாரியை வச்சிருந்து வெட்டான்னு சொல்லணும். குடாரின சினத்தி எனக்கு இப்ப கோடாரியை வச்சிருந்து வெட்டான் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல என்ன பதில் சொல்லணும்? ஒரு ஜீவன், ஒரு கர்த்தா, அவன் அதை எடுத்து என்ன பண்ணுவான் அப்படின்னாக்கா ரெண்டா ரெண்டா வெட்டுறான், ரெண்டா வெட்டுறான் அவன். இதான லோகத்துல இருக்கு. லோகத்துல இருக்கிறது இப்படிதான் இருக்கு. ஒரு கர்த்தா கோடாரின்னு ஒரு கருவி எடுத்துக்கலாம், உபகரணத்தை, அதை எடுத்துனா அப்படியானாக்கா அந்த கோடாரியே வெட்டிடும் அப்படின்னாக்கா கோடாரி தானே வெட்டிடுமே. நம்ம எதுக்கு வெட்டணும்? நாம வெட்ட மாட்டோமே, அதுவே தான் வெட்டிக்கிறதே, அதுவே வெட்டு போட்டோம், நாம எதுக்கு வெட்டணும் அப்படின்னு கேள்வி வரும். அதனால ஒரு கர்த்தா இருக்கணும். அந்த கர்த்தா அவன் ஒரு உபகரணத்தை எடுத்துப்பான், அந்த உபகரணத்தை வச்சுட்டு ஒரு காரியத்தை முடிப்பான். இதுதான் லோகத்துல சொல்லப்படுற ஒரு பிரக்கிரியா. அந்த பிரக்கிரியை விட்டுட்டு வெறும் ஒரு பிரகிருதி, அச்சேதனமான பிரகிருதிக்கு போய் கர்த்தத்துவத்தை எப்படி சொல்ல முடியும்? சரி, அது இல்லாத ஒரு கர்த்தத்துவம், பிரகிருதிக்கு கர்த்தத்துவமே கிடையாது, அதுக்கு கர்த்தத்துவமே இல்லை. ஆனால் அதுகிட்ட இல்லாத ஒரு கர்த்தத்துவத்தை, புருஷங்கிட்ட கர்த்தத்துவம் இருக்குது, அந்த கர்த்தத்துவத்தை தள்ளிட்டு அச்சேதனத்துக்கிட்டே வந்த கர்த்தத்துவம் தான் இது கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாளே. இல்லாத ஒண்ணுக்கு போய் ஏறிட முடியுமா? அதுக்கே இல்லையே. ஒரு வேலைக்காரனை பார்க்கணும், பார்த்தான்னாக்கா அவன் பலபலப்படான்னு ஜொலிக்கிறான், அற்புதமா டஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். அந்த சமயத்துல நம்ம என்ன சொல்லுவோம்? ராஜா மாதிரி எவ்வளோன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ராஜான்னு ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு ரூப சோபை இருக்கு, எவ்வன சோபை இருக்கு, ஆபரண சோபங்கள் இருக்கு, வஸ்திர சோபை இருக்கு, இந்த அழகெல்லாம் பார்த்துட்டு அவன் அப்படிதான் சொந்த இருக்கான். அந்த மாதிரி இந்த வேலைக்காரன் கூட ராஜா மாதிரி இவ்வளோன்னா சொல்லிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றோம். அது சரி. ஆனால் இவ ராஜா கிட்ட இருக்கிறத இவங்கிட்டையும் ஏறிட்டு இருக்கும், இவங்கிட்டையும் அது மாதிரி சமானமா அந்த தர்மங்கள் இருக்கு அப்படின்னு. ஆனால் நீ என்ன சொல்ற? பிரகிருதி கிட்ட கர்த்தத்துவமே கிடையாது, இல்லாத கர்த்தத்துவத்தை, பிரகிருதி கிட்டயே இல்லாத கர்த்தத்துவத்தை இவங்கிட்ட இருக்கிறதா நீ காமிக்கிறேன்ற ஏறி எப்படி வரும்? அந்த மாதிரி இன்னொன்னு ஒண்ணு சொல்ற, இவ ஜீவன்கிட்ட போக்திருத்தம் இருக்கு, அந்த போக்திருத்தமானது பிரகிருதி கிட்ட ஏறிட்டு ஆரோபிக்கிறோம், அத்தியாசம் பண்றோம் அப்படின்னு அதுவும் ஒண்ணு சொல்றாவா? அதுவும் சரியில்லை. ஏன் அப்படின்னா பிரகிருதி இருக்குதே அதுகிட்ட போக்திருத்தம் வராது, அதனால அத்தியாசம் பண்ண முடியாது. அதெல்லாம் காட்டினோம் உன் சித்தாந்தத்துக்கு ஒரு பெரிய ஹானி வருதுக்கு. என்ன அப்படின்னாக்க இந்த ஜீவன் இருக்கானோ இல்லையோ அவன் நிச்சய சைதன்யம்,
எப்பொழுதும் ஞான சுரூபமா அவர் பிரகாசிக்கிறான் சொல்றேன். ஆனால் அந்த ஜீவனுக்கு புருஷனுக்கு கர்த்தத்துவமோ அல்லது போக்திருத்தமோ எந்த விசாரமும் கிடையாதையும் ஒத்துண்டிருக்கான், எந்த இதுவும் கிடையாது, விசாரமே கிடையாது அவனுக்கு அப்படின்னு அவனையும் ஒத்துண்டிருக்கான். அவனையே அதை ஒத்துண்டிருக்குச்சு. இப்போ அவனுக்கு ஏது கர்த்தத்துவம் வந்தது? கர்த்தத்துவமோ வரத்துக்கு பிரமேயம் இல்லை, அந்த மாதிரி போக்திருத்தம் வரத்துக்கும் பிரமேயம் இல்லையே, அவங்ககிட்டயும் உன் சித்தாந்த பிரகாரம் ஒன்றும் இல்லையே. பிரகிருதியிலையும் கர்த்தத்துவம் இல்லை, பிரகிருதியில் இல்லாத கர்த்தத்துவத்தை சேதனங்கிட்ட புருஷன்கிட்ட ஏறிட்டுருவோம். புருஷன்கிட்ட இல்லாத போக்திருத்தம், அவங்ககிட்ட கர்த்தத்துவம் இல்லை, போக்திருத்தம் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஓம் பிரகாரம் சாங்கிய சித்தாந்த பிரகாரம் ஒன்றுமே கிடையாது. அப்படி இருக்கச்சு அதை இந்த அச்சேதனமான பிரகிருதியில் ஏறிட்டுருவோம் அப்படின்னு சொல்றது எப்படி வரும்? இதுவும் சரி என்ன, அதுவும் சரி என்ன, ரெண்டுமே உன்னால கற்பிக்க முடியாது. இதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போற? எந்த விஷயத்துல பார்த்தாலும் உன் சித்தாந்தத்துல எல்லாம் விருத்தமா வந்துடுறது, எல்லாமே விருத்தம். காரணம் இல்லாத ஒண்ணத்தை இருக்கிறதா கற்பிச்சு அது இல்லாத ஒண்ணத்துக்கிட்ட இதை மாதிரி இங்க இல்லாத ஒண்ணத்தை அங்க இருக்கிறதா கற்பிக்கிறதுன்றது எவ்வளவு விருத்தமானது, அபத்தமானது. அச்சாது அதை எப்படி சேர்த்துக்க முடியும்? அதனால நீ எப்படி நீ சொல்லக்கூடிய உன்னுடைய சித்தாந்தனே சித்திக்காதது. அதனால இந்த சாங்கிய பட்சமானது சர்வாத்த அனுபாதையன் உபாதையன் இல்லை. அது அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றா, இந்த செம்பருத்தி எல்லாம் புஷ்பம் இருக்கே அது எப்படி இருக்கும்? சக்கச்சவையல்னு இருக்கும். ஒரு ஸ்படிகமணி இருக்கு, அதாவது என்ன சொல்றது, ஸ்படிகம் சொல்லுவா, பலப்படப்படன்னு ஜொலிக்கும், வெள்ளவெளையன்னு ஜொலிக்கும், வெள்ளவெளையன்னு ஜொலிக்கிற இடத்துல அந்த செம்பருத்தி புஷ்பத்தை வச்சோம்னு வச்சுக்கோங்க, அந்த வெள்ளவெள்ளையன்னு ஜொலிக்கிற இடம் சேப்பா மாறிடும். உண்மையிலேயே அந்த அந்த இதுல இருக்கு, ஃபுளோர் இருக்கு, தரை, அந்த தரை வெள்ளை வெள்ளையா இருக்கு, அதுல சேப்புன்றதே இல்லையே. எப்படி வந்ததுன்னாக்கா அந்த புஷ்பத்துல இருக்கிற சேப்பு இதுல வந்துருச்சு. நம்ம அங்கெல்லாம் இது இருக்கே, நைட் லேம்ப் எல்லாம் போடுவோம், நம்ம எந்த கலர்ல போடுறோமோ அந்த கலர் வியாபிச்சிடும். ஒரு சிகப்பு கலர் இதை போட்டோம்னாக்கா அந்த ரூம் முழுக்க ரத்தன மாதிரி ஜொலிச்சுன்னு இருக்கும் தெரியுது. அதே நீல கலர் போட்டோம்னாக்கா நீல கலரா அது ஜொலிச்சுட்டு இருக்கும். இது லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். அதனால இப்போ அங்க அத மாதிரி இருக்கு. இது அத்தியாவசம்னு அவர் சொல்றான், இதுதான். அது நம்ம கூட ஒத்துக்கிறோம், அதான் அது பொய்யானது அப்படின்னு அவருடைய அபிப்பிராயம். நம்ம சித்தாந்த பிரகாரம் நமக்கு வந்து நாதமுனியை சொல்லிட்டு போயிட்டார், யதார்த்தம் சர்வ விஞ்ஞானம் இது வேதவிதாம் மதம் அப்படின்னு சொல்லிட்டார். லோகத்தில் இருக்கிறது அத்தனையுமே யதார்த்தமானது, யதார்த்தமானது எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அதனால நமக்கு பொய்யன்றதே கிடையாது. அந்த படிகம் பலவரம் ஜொலிக்கிறது, அது ஜபா புஷ்பம்னு சொல்றாங்க, அதாவது செம்பருத்தி புஷ்பம். அந்த புஷ்பமானது சக்கச்சேவன் இருக்கிறது, அது அதனுடைய அந்த வர்ணம் இருக்கிய அந்த ரூபம் அது நேர போறது, நேர போகிச்ச அந்த தர கொல்லியோ அது தடுத்து விடுறது, தடுத்துடவே அதுல இருந்துடுறது. அதே மாதிரிதான் கண்ணாடியெல்லாம் நம்ம சொல்றோம், அதான் சாதி விசாரத்தில் அதான் சேரம் பண்ணியிருக்கோம். கண்ணாடியில நம்ம மூஞ்சி தெரியுது, நம்ம மூஞ்சி கண்ணாடியில் எப்படி தெரிஞ்சது அப்படின்னா, இந்த கண்ணில் இருந்தது ரஷ்மிகள் கிரணங்கள்லாம் போயிட்டே இருக்கு, அப்ப இந்த கண்ணாடியானது தடுத்து விடுறது. அதுல இருக்கிற ரசம், கண்ணாடியில் ஒரு ரசம் இருக்கும் இல்லையோ, அந்த ரசம் இருக்கவே அது என்ன பண்றதுன்னாக்கா நம்மளை வந்து காமிக்கிறது, நம்ம மூஞ்ச அது மடக்கி பிடிச்சிடுறது. அதே செவத்துல கூட தான் நம்ம கண்ணாடி கண்ணு போறது, கண்ணுடைய பேர்கள்லாம் போறது, ஆனாலும் கூட அந்த செவத்துல வந்து ரசம் இல்லை, அதனால நம்ம மூஞ்சி தெரியல. எதுல ஒரு பிரகாசமானது இருக்குதோ அந்த இடத்துல தெரியுது. இது வந்து நம்ம உதாரணம் பார்த்தோம்னா சம்பந்தமான விஷயம் சொல்றோம், இந்த செல்போன் இருக்குது, போன வாரம் பாத்திர இது அனுபத்தி காலம்
நெத்தி எடுத்துக்கணும், கண்ணாடி எடுத்துட முடியாது, செல்போன் இருக்கிறவங்க செல்போன்ல நெத்தி எடுத்துக்கோ அப்படின்னுட்டோம். இவன் என்ன பண்ணா அதுக்கு அழகா என் பொண்ணு அந்த மாதிரி சொல்லி கொடுத்தாலும் கேமராவை போட்டா, கேமராவை போட்டு நம்ம பார்த்தோம்னா நம்ம மூஞ்சி அதில் வருது, அதில் வந்து நெத்திட்டு அவன் சொல்றான். அவன் காளிதாசன் ஸ்ரீநாம் அசிக்ஷித படுத்துவம் அப்படிங்கிறோம் சொல்லி கொடுக்காமலேயே அவளுக்கு அற்புதமான படுத்தம் ரொம்ப கட்டிகாரம் அவங்களுக்கு அவங்களுக்கு எனக்கு ஆச்சரியமானது. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், பொதுவாக கண்ணாரில் நெத்திட்டுப்போம், செல்போனில் பார்த்தா ஒழுங்காக தெரியாது, ஆனால் அந்த கேமராவை தச்சு விட்டோன்னு கேமரா சுற்று அதில் நம்ம மூஞ்சி நல்லா வந்துடும் வந்துருச்சோம்னாக்க அதில் அப்படியே நெச்சிட்டு இருந்துட்டான். இது இதில் எப்படி அந்த கேமராவில் வந்து நம்ம மூஞ்சி அப்படின்னாக்கா நம்ம ரஷ்மிகள் நம்ம கண்ணிலேருந்து ரஷ்மிகள் தடுக்கப்படுறது, அங்கே பிரகாசம் இருக்கவே நம்ம மூஞ்சி தெரிகிறது. இதுதான் யதார்த்தம் யதார்த்தம்ன்றோம் நம்ம சித்தாந்தத்தில். அவன் என்ன சொல்கிறா சாங்கியாலாம் அதெல்லாம் பொய்யானது, உண்மையிலேயே அந்த இதில் தரையில் இல்லை, தரையில இல்லாதது அந்த சிகப்பு வந்துருச்சுன்னாக்கா அது காரணம் என்ன, அந்த புஷ்பத்தினுடைய வர்ணம் இருக்கு அதில் வந்துருச்சு. அத மாதிரியே இங்கேயும் இந்த ஜீவன் கிட்ட இருக்கக்கூடிய கர்த்தத்துவம் போக்திருத்தமானது அதுகிட்ட போயிடுச்சு, பிரகிருதியிலிருந்து இங்க வந்துருச்சு அப்படின்னா அவ சொல்றா. அந்த மாதிரி சொன்னாக்கா இப்ப ரெண்டுமே சேதனத்துவம் ரெண்டுத்துக்கும் கிடையாது. அவ சித்தாந்த பிரகாரம் அது அச்சேதனம்தான், அச்சேதனம்தான் பிரகிருதி, அதனால சைதன்யம் அது கிடையாது, அதனால அச்சேதனத்துவம். இதே மாதிரி இந்த இவனுக்கான புருஷன் இவனுக்கும் சைதன்யம் வந்து ஞானம் இருக்கே தவிர்த்து சேதனத்துவன்றது இல்லை. ஏன்னா ஒரு சேதனம் பண்ண வேண்டிய காரியங்கள்லாம் அது பண்றதில்லை. அதனால எப்படி இந்த கர்த்திருத்தமும் பௌத்திருத்தமும் வரும், இப்படி ரெண்டு தூஷணங்கள் அவளுடைய பட்சம் ரெண்டு, அதனுடைய தூஷணங்கள் ரெண்டு, அத இந்த ஸ்லோகத்துல சுவாமி சாதிக்கிறார். இப்போ இந்த ஸ்லோகத்தை பார்க்கிறோம். சத்வாத்யான் திரவியபேதான் திரிகுணமிதி சமாஹாரத கல்பயந்த தேஷாம் நித்யம் விபுத்வே அப்படின்னுட்டு ஸ்லோகம். சத்வாத்யான் திரவியபேதம், சத்வம்னு ஒரு திரவியம், ரஜசன் ஒரு திரவியம், தமசன் ஒரு திரவியம், இந்த மூணு திரவியங்களும் ஒன்னா சேர்ந்து திரவியவைதான். அத திரிகுணம், திரிகுணம்னாக்க பிரகிருதி பிரதானம், திரிகுணவதி சமாஹாரத்தாக கற்பயந்தான் சமாஹாரம் சேர்க்கை. இந்த மூணு திரவியங்களும் ஒன்னா சேர்ந்ததுன்னாக்க அதுக்கு பேரு திரிகுணம் பிரகிருதி பிரதானம் அப்படின்னுட்டு அவ வந்து கற்பிக்கிறா. அப்போ அதுக்கு பதில் என்னன்னு, அதுக்கு பதில் தேஷாம் நித்தியம் விபுத்வே, உன் சித்தாந்தத்துல விபுதான நித்தியம் விபு, அந்த விபுவான அந்த மூணு குணங்களும் விபு, ஏன்னா மூணு குணங்களும் சேர்ந்து தானே பிரகிருதி, மூணு திரவியங்களும் மூணு விபுன்னு சொல்லிட்டு விபுவா போயிடுதே. அப்ப அந்த விபுவான வஸ்துக்கள்ல வைஷமியம் வந்ததுன்னாக்க சிருஷ்டி, சாமியம் வந்ததுன்னாக்க பிரளயம் அப்படின்னு சொல்ற இல்லையோ அது எப்படி வரும். ஸ்ரீராம் நித்தியம் விபுத்வே, எப்பொழுதும் விபுத்தமானது சொல்லப்பட்டதுன்னாக்க அத்தனை இந்த விஷயத்தை இந்த பிரகரணத்துல சம விஷம தசாதி, சமமான விஷமமான நிலைகள், சமமான நிலை இருந்ததுனாக்க பிரளயம்னு சொல்லுவோம், விஷமமான நிலைன்னு சொன்னாக்க அது சிருஷ்டின்னு சொல்லுவோம் அப்படின்னு நீ சொல்றியோ இல்லையோ. அது நித்தியமான விபு, விபு எப்பொழுதும் நித்தியமா விபுவா இருக்கு அப்படின்னு நீ சொல்ற, நித்தியமாக விபுவாக இது இருக்குதுன்னு சொன்ன நீ. அப்படி விபுவான ஒரு வஸ்துகளை போய் எப்படி ஏற்ற சுருக்கங்கள் வரும், சாமியம் அதாவது ஒரே அளவோட இருக்கிறதோ அல்லது விஷமாவஸ்தா தாரதமியத்தோட இருக்கிறதோன்றதோ
எப்படி வரும்? வரவே வராது, வரவே வராது. அதனால நீ என்ன நீ சொல்ல போற? லோகத்துல இதான் சித்தாந்தம், விபுவான வஸ்துவில இந்த மாதிரி இவைகள்லாம் வராது, தாரதமியம்லாம் வராது, இளமாவஸ்தா சாமியாவஸ்தா வரவே வராது. இது லோகத்துல சித்தமான விஷயம். இது இதை நீ எப்படி நீ கல்பிக்கிற, எப்படி உன்னால சொல்ல முடியும்? அதனால இந்த பட்சமானது வரவே வராது. இது ஒரு தோஷனமாயிருக்கு. ஏன்னா விபுவுக்கு வைஷமியமோ சாமியமோ வரவே வராது, விபுவான வஸ்துவுக்கு வரவே வராது. அதனால இது எப்படி வரும்? அதனால அது வராது. சரி, அப்புறம் ஜீவகதமான ஒரு போக்திருத்தம் இருக்கு, அது பிரகிருதியில வரும். பிரகிருதியில இருக்கக்கூடிய கர்த்திருத்தம் அது இதுல வரும். அது பிரகிருதியில இருக்கக்கூடிய கர்த்திருத்தம் புருஷன் கிட்ட வந்துடும், புருஷன் கிட்ட இருக்கக்கூடிய போக்திருத்தம் பிரகிருதி கிட்ட போயிடும் அப்படின்னு நம்ம சொல்றா. அந்யோன்ய அத்தியாச கொத்தி, அந்யோன்யம் பரஸ்பரம், பிரகிருதிக்கும் புருஷனுக்கும் அந்யோன்யமாக இந்த மாதிரி ரெண்டு இது இருக்கு. அத்தியாசம், அத்தியாசம்னாக்க இல்லாத ஒண்ணத்தை ஏறிட்டுக்கிறது அப்படின்னு இருக்கு. இல்லாத ஒண்ணத்தை ஏறிட்டுக்கிறதுன்றது எப்படி வரும் அப்படின்னு அவ சொல்றா. வரும், அது எப்படி வரும் நாம கேட்கிறோம். அந்யோன்ய அத்தியாச கொத்தி யாரா இருக்கு? பிரகிருதி புருஷையோ, பிரகிருதிட்ட இருக்கிறது புருஷனுக்கும், புருஷன் கிட்ட இருக்கிறது பிரகிருதிக்கும் வரும் அப்படின்னு அவ சொல்ற, அப்படின்னு அவ சொல்றா. இது எதுக்கு அப்படின்னா, போக மோக்ஷோபத்தி, இந்த மாதிரி அத்தியாசம் வரைச்ச போகம், போகம் வந்துடுறது, அதாவது லோகத்துல சம்சார பந்தம்னு அர்த்தம். மோக்ஷம் எப்ப வரும் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி அத்தியாசம் இல்லாட்டாக்கா, சத்தஜானம் வந்துருச்சுன்னாக்கா மோட்சம் வந்துடும். இப்போ இந்த லோகத்துல சம்சாரமும் இருக்கு, முக்தியும் இருக்கு. இந்த முக்தியும் ஒத்துண்டாகணும், பக்தியையும் ஒத்துக்கணும், போகமும் ஒத்துக்கணும், முக்தியையும் ஒத்துக்கணும். இப்ப இது எப்படி நியமம் வியவஸ்தை எப்படி அப்படின்னாக்கா, அத்தியாசம் இருந்ததுன்னாக்கா போகம் சம்சாரம், அது அத்தியாசம் இல்லாம தத்துவஞானம் வந்துருச்சுன்னாக்கா அது மோக்ஷம், மோக்ஷம் அப்படின்னு ஒத்துக்கணும். அதுக்கோசரம் இந்த மாதிரி அத்தியாசத்தை அவ கல்பிக்கிறா, கல்பிக்கிறா. அதுக்கு இப்போ அந்த மாதிரி நீங்க சொல்றீங்களோ இல்லையோ அது எப்படி வரும்? அது கூட அவன் வந்து அது உதாரணம் சாயாபத்தியாதி நித்யா அப்படிங்கிறான். அதாவது படிக்கத்துல பிணபாபலன் ஜொலிக்கிறவளையும் ஜொலிக்கக்கூடிய ஒரு இதுல அந்த செம்பருத்தி புஷ்பமோ செம்பக புஷ்பமோ கொண்டு வந்தா செக்கு செவேன் இருக்கிற புஷ்பம், அது எப்படியானால் அது சிறப்பா மாறிடுமோ அந்த மாதிரி இதாகிடும் அப்படின்னுட்டு அவ கற்பிக்கிறா. சாயா பத்தியாது நீத்தியா, அந்த அந்த நீதி நீதியில அத அவ சொல்றா. அதுக்கு எப்படி வரும் அது? இந்த மாதிரி அத்தியாச கல்பனை நீ சொல்றியோ இல்லையோ, இது நீ உங்களால கற்பிக்கப்படும் அத்தியாச கல்பனா எப்படி வரும் அது? அது வராதே. ஏன் வராது அப்படின்னா, கதம் இயம் கிருத்தி, இந்த அத்தியாச கிருத்தி இயம், அத்தியாச கிருத்தியானது கதம் கிடைத்த எப்படி வரும்? அது வந்து சங்கடிக்கவே சங்கடிக்காது, சரியாகாது. ஏன்? உபய அச்சேதனத்து ரெண்டுமே, பிரகிருதி என்ன புருஷன் என்ன ரெண்டுத்துக்கும் சேதனத்துவமே கிடையாது, அச்சேதனத்துவம் இல்லை சேதனத்துவம் இல்லை. ஏன் அப்படின்னாக்க, நீங்க வந்து என்ன தெரியுமா சொல்லணும், பொதுவா லோகத்துல வந்து அத்தியாசம்ன்றது என்னது அப்படின்னா, அது இப்போ ராஜா வேலைக்காரன் திட்டம் நின்னும் அது மாதிரி ஒன்னு இருக்கிறத பார்த்துட்டு ஒருத்தங்கிட்ட இருக்கிறத இன்னொருத்தங்கிட்ட கல்பிக்கிறது தான் அத்தியாசம்ன்றது. ஒருத்தங்கிட்ட இருக்கு, இன்னொருத்தங்கிட்ட அது இல்லை, இல்லாதவங்கிட்ட இருக்கிறவங்கிட்ட இருக்கக்கூடிய தர்மத்தை கல்பிக்கணும், இதுதான் ஆரோபணிக்கு ஆரோபிக்கிறது, ஏறிடுதல் பேருது. இப்போ அதுதான் அத்தியாசம் சொல்லணும். இதோ
இவங்க கிட்டையும் பிரகிருதி கிட்டையும் சரி அல்லது புருஷன் கிட்டையும் சரி இல்லாத ஒண்ணுக்கு நீ எப்படி கல்பித்த? இப்ப சேதனத்துவம் வந்து ஜீவன் கிட்ட இல்ல, ஏன்? அவன் வந்து சைதன்ய சுரூபி, வெறும் ஞானமாத்திர சுரூபி, வேற ஒண்ணும் இல்லை அவங்க கிட்ட. நம்ம லோகத்துல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சேதனன் எப்படிலாம் இருக்கான், நிறைய காரியங்கள் பண்றான், அதை பண்றான், இதை பண்றான், பிரவர்த்தி இருக்கு, நிவர்த்தி இருக்கு, எல்லாமே இருக்கு. அது இல்லை இங்க, அதான் சுரூபம். அது இல்லை இங்க, அவங்க கிட்ட இவன் ஒத்துக்கல. அதனால ஜீவன் ஜீவன் கிட்ட வந்து ஞான மாத்திரத்து தான் ஒத்துன் இருக்கான். அதனால சேதனத்துவம்னா என்ன அர்த்தம்? சைதன்ய ஆசிரியமா இருக்கிறது தான் சேதனத்துவம். நம்ம தர்மபூத ஞானம் ஒத்துன் இருக்கோம். தர்மி சுரூபம்னா ஞான சுரூபம், அகம் 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 பிரத்யம் அப்படின்னு சொல்றவன் அது வந்து தர்மி சுரூபம். அதே தர்மம்ன்றது தர்மபூத ஞானம் ஜெயம் கொடுக்கும். அந்த ஞானம் இருக்கே, அந்த ஞானத்துக்கு ஆசிரியமா இருக்கணும். நீ ஞானமே இல்லையே, வெறும் ஞான சுரூபம் தான் ஒத்துருக்க. தனபூத ஞானம் இருந்தா என்ன பண்ணுவான்? இவன் காரியங்கள் நிறைய பண்ணுவான். இந்த ஜீவன் பார்ப்பான், அகம் ஜானாமி, அகம் ஸ்மராமி, எத்தனை இருக்கு, அகம் பசியாமி, நான் பார்க்கிறேன், நான் தெரிஞ்சுக்கிறேன், நான் வந்து அனுபவிக்கிறேன், நான் ஞாபகப்படுத்துறேன், அகம் கரோமி, நான் பண்ணுகிறேன், எத்தனை கிரியாபதங்கள். இப்ப அது அத்தனையுமே இல்லையே அவனுக்கு. அது அது எப்ப இருக்கும்னாக்கா, ஞானத்துக்கு தனபூத ஞானத்துக்கு இவன் கணக்கு ஆசிரியமா இருந்தான்னாக்கா அது வரும். ஆசிரியத்துமே இல்லையே, ஏன்னா அவன் ஒத்துக்கல. தனபூத ஞானமே ஒன்னு ஒத்துக்கல. அத்வைதிகள் இந்த மாதிரி பௌத்தன் சாங்கியன் இவெல்லாம் தனபூத ஞானம் ஒத்துக்கலவா? தர்மபூத ஞானமே ஒன்று ஒத்துக்கல. ஒத்துண்டாதான் சேதனத்துவம் வரும். ஒரு ஜீவனுக்கு தர்மபூத ஞானம் இருக்கு, இருந்ததுன்னாக்க அந்த தர்மபூத ஞானத்துக்கு ஆசிரியமாக இந்த ஜீவன் இருக்கான். அப்போ அந்த ஜீவன் இருக்கான்னாக்க அது ஆசிரியம். சேதனத்துவம்னா சைதன்ய ஆசிரியம்னு இருப்போம், ஞானத்துக்கு ஆசிரியமா இருக்கிறதுன்றது. அதுவே நீ ஒத்துக்கலையே, அப்ப சேதனத்துவமே இல்லை. சேதனத்துவமே இல்லைன்னாக்கா அவன் எப்படி காரியம் பண்ணுவான்? நீ ஒத்துக்கல. அதனாலயே இவன் எந்த காரியம் பண்ண முடியாது. அதனால அவங்க கிட்ட போக்திருத்தம் எங்க இருக்கு? சரி, அந்த பிரகிருதி கிட்ட இருக்கக்கூடிய கர்த்திருத்தம் கூட இவனுக்கு வர முடியாது. ஏன்னா அந்த கர்த்திருத்தம்ன்றது என்னது? அதுவும் ஒரு ஞான அவஸ்தை தானே. அது ஞானத்துக்கே ஆசிரியம் இல்லையே, இவன் எப்படி வருவான்? அது வரவே வராது. அது மாதிரி பிரதானமானது பிரதானத்துக்கும் சேதனத்துவம் கிடையாது. ஏன்? அதான் அச்சேதனமாச்சே. ஜீவனுக்காவது ஞான சுரூபம் ஒத்துட்டு இருக்கான், ஆனால் அச்சேதனமான பிரகிருதிக்கு அதுக்கு ஞானமே இல்லையே. இல்லாத ஒண்ணுத்துக்கிட்ட எப்படி அன்னைக்கு சொன்ன பாருங்க, ஒருத்த வந்து கர்த்தா அப்படின்னு எப்படி இருக்கணும்? அது வந்து குமாரதேசன் சாய்க்கிறார் பின்னாடி வரப்போறது என்னன்னாக்கா, முதல்ல ஜானாதி தெரிஞ்சுக்கிறான், அப்புறம் இச்ச ஆசைப்படுறான், அப்புறம் எத்தத்தை முயற்சி பண்றான், அப்புறம் கரோதி வேலையை முடிச்சிருக்கான், காரியத்தை பண்றான், கடைசியில பூமித்தையே அனுபவிக்கிறான். இதுதான் ஒரு கிரமம். ஜானாதி இச்சதி எத்தத்தை கரோதி பூமித்தே அப்படின்னு சொல்றான். இப்போ இந்த சேதனக்கே அது கிடையாது இல்லையோ, அப்ப அச்சேதனத்துக்கு எப்படி வரும்? சேதனத்துக்கே அது இல்லைன்னாக்கா அச்சேதனத்துக்கு இது அத்தனை எப்படி வரும்? ஞானமே இல்லாத, சைதன்யமே இல்லாத ஒரு அச்சேதனத்துக்கு இவைகள்லாம் வருது அப்படின்னு ஒன்னாலும் சொல்ல முடியாதே, நீ ஒத்துக்கலையே. அதனால கர்த்திருத்தம்னா என்ன அர்த்தம் அப்படின்ற, ஞான சிகீர்ஷா பிரயத்ன ஒத்தனையோ கர்த்திருத்தம். ஞானம் இருக்கணும், பண்ணணும்னு அவசரம் இருக்கணும், அது மாதிரி பிரயத்தனம் இருக்கணும். இதெல்லாம் மூணு இருந்தாதான் கர்த்திருத்தம்ன்றது. இந்த மூணுமே ஜீவன் கிட்ட தான் இருக்கணும். அதனால பிரகிருதிக்கு சம்பந்தமே கிடையாது. அதனால ஜீவனிட்டமான போக்திருத்தம் புருஷனுக்கு உன் சித்தாந்தமே எப்படி? எதுவுமே கிடையாது. இந்த பலாசையில இருக்கு, பலாசையில நம்ம ஹோமம் எல்லாம் பண்ணுவோம், அரசையில இல்லை, பலாசையில புரசமரம்னு சொல்றோம்,
அந்த பலாச இலையில இருக்க இலையில ஜலத்தை கொட்டினா உருண்டு ஓடி போயிடும், அது ஒட்டாது. அந்த மாதிரியாக இந்த ஜீவன் இருக்கானே அவன் பட்சத்துல அவனுக்கு எதுவுமே ஒட்டாது. கர்மாவோ கோத்திருத்தமோ கர்த்திருத்தமோ எந்த விசாரமும் அவனுக்கு ஒட்டாது அப்படின்னு அவன் சொல்றான். யாரு? சாங்கியன். அப்படி நீ சொல்றீங்க, என்னன்னு சொல்றக்கே உன் சித்தாந்தத்துல அது மாதிரி இருக்கு. அதனால அந்த எதுவுமே இல்லையே அவனுக்கு, அதனால பிரகிருதி சம்பந்தமும் இல்லை, பிரகிருதிக்கும் இவைகள் வராது. உன் சித்தாந்த பிரகாரம் ஜீவனுக்கும் இவைகள் வராது. அப்படி இருக்குச்சு, இது ஜீவனுக்கு இருக்கு, ஜீவனுக்கு இருக்கிறது பிரகிருதிக்கு போச்சு, பிரகிருதிக்கு இருக்கிறது ஜீவனுக்கு வருதுன்னு நீ எப்படி சொல்லுவ நீ? அதனால ரெண்டுத்துக்குமே அந்த பிரகிருதிக்கும் அந்த புருஷன் ரெண்டுத்துக்குமே இது அந்யோன்ய அத்தியாசமே வராது. இல்லாத ஒண்ணத்தை இன்னொன்னுத்துல இல்லை, இவங்கிட்டையும் இல்லை. இல்லாத ஒண்ணத்தை இருக்கிறதா எப்படி காமிக்க முடியும்? யார்கிட்டயாவது ஏதாவது ஒரு தர்மம் இருந்தா பரவாயில்ல, அந்த தர்மத்தை இன்னொருத்தங்கிட்ட ஏறிட்டு காமிக்கலாம். அது ஏறிட்டே காமிக்க முடியாது, ஏன்னா இவங்கிட்டே இல்லையே. ஏன்னா இவா பட்சத்துல புருஷன்றதும் அவனும் நிர்ணயப்பன், அவனும் ஞானம் ஒண்டிதான் இருக்கு, வேற எதுவுமே இல்லைன்னு நீ சொல்லிட்டு அச்சேதனமா போயிட்டதுனால அதுக்கு ஞானம் கிடையாது, இச்சை கிடையாது, பிரயத்னம் கிடையாது, அதனாலேயே அது பண்ணாது, எதுவுமே பண்ணாது. இவனோ நிர்ணயப்பன், நிர்வீகாரன், இவனுக்கே எதுவும் வராது. அதனால இவங்கிட்ட இருந்து அதுக்கு போச்சு, பிரகிருதிக்கு, பிரகிருதிக்கிட்டே இருந்து இவங்கிட்ட வந்தது அப்படின்னு எப்படி அத்தியாசம் கற்பிக்க முடியும்? அது கற்பிக்கவே முடியாது, கற்பிக்கவே முடியாத ஒரு விஷயத்த எப்படி அதை நீ சொல்ற? அது வராது. அதனால இந்த மாதிரி விபரீதமான கற்பனைகள், இல்லாத ஒண்ணு விருத்தமான கற்பனைகள்லாம் இன்னும் நிறைய அடுத்த சோதனையை சொல்ல போற இத்தனை கற்பனைகள்லாம் இருக்கோ இல்லையோ, அதனால இந்த தத்துவமானது ஓம் சித்தாந்த பிரகாரம் எதுவுமே நிற்காது. அதனால நீ எல்லாமே திருப்பி 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 அனுமானம் அனுமானம்னுட்டு யுக்திய வச்சுட்டு கல்பிக்க பாக்குற, ஆனால் இல்லாத ஒண்ணத்தை கல்பிக்காத, நேரம் இருக்கிறத கல்பிச்சுடு. அதனால இங்க சொல்றதும் அத்தியாச கல்பி. அது மாதிரி சத்துவம் ரஜஸ்தமசு இந்த விபுவான அவைகளுக்கு ஒரு விஷம அவஸ்தா, அது மாதிரி சாமிய அவஸ்தா, சாமிய வைஷமிய அவஸ்தைகள். சாமியாவஸ்தை வந்துருச்சுன்னா பிரளயம் வந்துடும், வைஷமியாவஸ்தை வந்ததுன்னாக்கா சிருஷ்டி வந்துடும். நீ சொல்ற இவைகள் அனைத்துமே நீ சொன்னது லோக சித்தம், லோக சித்தம்னுட்டு அந்த லோக சித்தம் இங்க இல்லையே, இல்லவே இல்லை அது மாதிரி. அதனால எந்த விஷயத்திலையும் ஒன்னால இதை சொல்ல முடியாது. இல்லாத ஒரு விஷயத்த எரியும் எரியும், இல்லாத ஒண்ணத்தை நீ வந்து கல்பிக்கிற, நீ கல்பிக்கிற அந்த மாதிரி கல்பிக்கிறதுனால உன் பட்சம் சரியன்னு அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்துல சுவாமி சொல்லிக்கிறார். இப்ப பாருங்கோ, சத்வாத்யான் திரவிய பேதான் திரிகுணமிதி சமாஹாரத கல்பயந்த தேஷாம் நித்யம் விபுத்வே சமவிஷம தசாதி அத்ர கீத்ருக்வதேயுஹு அந்யோன்யாத்யாச கிருத்திஹி பிரகிருதி புருஷயோஹ போக மோக்ஷோபபத்யை சாயாபத்யாதி நித்யா கதமியம் உபயாச்சேதனத்தே கதேத கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.